Hello friends, welcome to Femi Kids. இன்னைக்கு நம்ம Femi Kids என்ன பார்க்க போறோம்னா மாம்பழத்தை வச்சு மாம்பழம் பிடிங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு பெரிய மாம்பழத்தை ஒரு ஸ்லைஸ் மாம்பழம் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க மாம்பழத்தை மிக்சியில போட்டு 3 ஸ்பூன் சீனி போட்டு கொஞ்சம் பால் ஊத்தி நல்லா அரைச்சுக்கோங்க. இதை ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் பால் ஊற்றி கட்டிலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க மாம்பழ ஜூஸ் ஒரு பாத்திரத்துல ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச கார்ன்ஃப்ளவர் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இது நல்லா திக்கானதுக்கு அப்புறம் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க. இப்ப இத பாத்தீங்கன்னா நல்லா திக்காய் வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி 2 hours ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுத்துருங்க. இதை லைட்டாக தட்டி விட்டுருங்க, அப்போ தான் இது ஈவனாக செட் ஆகும். டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ சூப்பராக செட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இப்போ இது மேலே ஒரு பிளேட்டை வச்சு திருப்பி லைட்டாக தட்டினீங்கன்னா சூப்பராக வந்துடும். உங்கள் வீட்டில் மாம்பழம் இருந்தால் இந்த புட்டிங்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாம்பழம் புட்டிங் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.